ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, டியூலிப்பா ஃபேஷன் ஸ்டுடியோஸ் தாங்க வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட அவினாஷி ரோட்டில் யூசிபோ பேங்க் அப்படின்னு இருக்கோங்க, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நம்ம டியூலிப்பா ஃபேஷன் ஸ்டுடியோ வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே உங்களோட ட்ரெஸ்ஸஸை நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுமே நிறைய ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு அங்கே இருக்கிறது வேணாலும் பிக் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த மாதிரி என் மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது, அந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சூப்பரான பிளேஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ட்ரெஸ் ஸ்டைல் அனுப்பி கொடுத்தாலே இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. சரி வாங்க, இவங்களோட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட்டி வேர் கவுன் தான். பாருங்கள் எவ்வளோ எலகண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த ரெட் கலர் எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிக்கவும் செஞ்சிச்சு. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த பீட் ஒர்க்ஸ் ஆகட்டும் எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு டவுட் கேட்பீங்க, இந்த ட்ரெஸ் என்ன ரேஞ்ச் வரும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் வரும். நான் வந்து ஜென்ரலான ரேட்டிங் சொல்கிறேன். ஒரு ஒரு பீஸோட ட்ரெஸ்ஸோட ரேட்டுமே என்னால் வந்து மென்ஷன் பண்ண முடியாது, சாரி. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ்ங்கிறனால நிறையா வந்து ரேஞ்சஸ் வந்து டிஃபர் ஆகுது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பார்ட்டி வேர் கவுன்ஸ் தாங்க. பார்ட்டி வேர் கவுன்ஸ் உங்ககிட்ட வந்து 6,000 ஸ்டார்டிங் ரேஞ்ச் வச்சுருக்காங்க. அபவ் 50,000 வரைக்கும் உங்களோட கஸ்டமைஸ் ரேஞ்ச் பொறுத்து அவங்க பண்ணித்தராங்க. ஸோ நான் சிங்கிள் பீஸோட ரேட் மட்டும் மென்ஷன் பண்ணலை. இந்த மாதிரியான பார்ட்டி வேர் லெஹெங்காஸ் இருக்குது, ஒர்க்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஸ்வீக்வன்ஸ் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. பீட் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம், வேணுங்கிற சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையாவே நீங்கள் பார்ப்பீங்க. லெஹெங்கா வெரைட்டிஸ்லேயே நிறையா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நெட்டட் ஒர்க்ஸ் இருந்துச்சு, ஜரி ஒர்க்ஸ் இருந்துச்சு. இந்த ஒர்க்கில் வந்து ஹேண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, யூனிக்காக இருக்கும் பீஸு. இப்போ நம்மளே வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா அங்கே இருக்கிறவங்க மாதிரியே நம்ம போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்களா? நான் அப்படி தான் யோசிப்பேன். நீங்களும் அப்படி யோசிப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நமக்கு மேட்சிங்காக இருக்குங்க. யூனிக்காக இருக்கணும்னு லைக் பண்ணுற எல்லாருமே வந்து நீங்கள் இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணலாம். இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, 6 பேபீஸில் இருந்து நமக்கு என்ன ஏஜ் குரூப்புக்கு வேணாலும் இவங்கனால வந்து கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும் ட்ரெஸ்ஸஸாக. இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறையா வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து இவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 6 பேபீஸ்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. வந்து சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதில் காட்டியிருக்கேன். நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆன்லைன்லேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரால் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும், என்ன கலெக்ஷன்ஸ் வேணும், என்ன ரேஞ்சில் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தருவாங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குது, ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃப்ளாட் 50% வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருந்துச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பார்ட்டி வேர் கவுன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% போயிட்டுருக்கு. இந்த மாதிரி யூனிக்கான பீசஸில் இருக்கக்கூடிய லெஹெங்காஸ்க்கு எல்லாமே 20% போகுதுங்க. இந்த கவுன் பாருங்கள், யாருக்கெல்லாம் இந்த பிங்க் பிடிக்கும்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்வீக்வன்ஸ் ஒர்க் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஃபுல் ஹெவி ஒர்க்காக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கூட அவங்க வந்து உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதில் சப்போஸ் ஏதாவது கலர் சேஞ்சஸ் பண்ணும், சேம் பேட்டர்னில் எனக்கு வேறு கலர்ஸ் வேணும்னாலும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல்ஸுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு பேட்டர்னில் பார்த்த சேம் டிசைன் வந்து எனக்கு வேறு ஒரு மெட்டீரியலில் வேணும், எனக்கு இந்த நெட் மெட்டீரியல் இல்லாமல் வேறு மெட்டீரியலில் வேணும்னாலும் இவங்க அதை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்து வெஸ்டர்ன் லெஹெங்காஸ் பார்த்துட்ருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரெடிஷ்னல் லெஹெங்காஸ் இல்லை சோலின்னு கூட இதை நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து செமி ஸ்டிச்சு பேட்டர்ன்ஸ்லேயுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, இல்லாமல் இப்படி வந்து ஒர்க்டாக இருக்குது. ப்ளவுஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் வந்து அதில் இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த துப்பட்டா பாருங்கள் எவ்வளோ ஹெவி ஒர்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதுவுமே அவங்கக்கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா 8,000 இருந்து இருக்குது. அதாவது கஸ்டமைசிங் பீஸ் பொறுத்து ரேட் வந்து டிஃபர் ஆகும்.
30,000 40,000 அதே மாதிரி தான். இதுவுமே நமக்கு வந்து ரேஞ்சஸ் வந்து ஹை ரேஞ்சஸ் இருக்குது. இதுலேயுமே கலர் காம்பினேஷன்ஸ் இல்லை வேறு ஏதாவது பேட்டர்ன்ஸ் நீங்கள் மாற்றணும்னு ஆசைப்பட்டாலுமே இவங்க வந்து இதுலேயுமே அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோஸில் எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ண பீஸ் தான், யூனிக்கான பீஸாவுமே இருக்கும். கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட வந்துட்டு ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் தான் இருக்குது. சோலி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட்ஸுமே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆன்லைனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இவங்களோட லேண்ட்லைன் நம்பரும் அட்ரஸும் வந்து என்னோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாராவது வந்து ஆர்டர் பண்ணணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் யாராவது இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் என்னோட பாப்பாவுக்கு வந்துட்டு பர்த்டேக்கு பண்ண ட்ரெஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கே வீடியோவே நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்த லெஹங்காஸ் எல்லாம் இவங்க வந்து செமி ஸ்டிச்சாக வச்சுருக்கிறது. அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் பாருங்கள் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுலேயுமே நீங்கள் மிக்சட் மேட்சாக நீங்கள் எடுத்துட்டு சோலிஸார் லெஹங்காஸை வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே மெட்டீரியல் வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாம் அண்ட் டாட்டர் காம்போ. இது வந்து நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க. பட் பாப்பா கொஞ்சம் ஹைட் ஆனானா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போடுறதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பாருங்கள் மாம் அண்ட் டாக்டர் காம்போவில் இருக்கக்கூடிய மாமோட கவுன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து கிட்டோடது காட்டுவாங்க. ரெண்டுமே அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட பாப்பா கூட நம்ம வேர் பண்ணி நடக்கிறப்போ நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாம் அண்ட் டாக்டர் காம்போ. இதில் வந்து சில கலர்ஸ் தான் இருக்கானா கிடையவே கிடையாது. இதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ வெஸ்டர்னைஸ்டாகவும் இருக்குது, அதே சமயம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, இண்டோ வெஸ்டர்னும் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான மாம் அண்ட் டாட்டர் காம்போ வேணுமோ அது வந்து இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு அப்படி எதுவுமே இல்லைங்க. பாவாடை சட்டையிலேருந்து சாரி வரைக்கும் எல்லாமே இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி ஃபார் கேர்ள்ஸ், பாய்ஸ்க்குமே அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம மாம் அண்ட் டாட்டர் இப்படி போட்டுக்கிறோம், ஃபாதருக்கும் சன்னுக்குமே இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. பாய்ஸ்க்கு வந்து ஷர்வானி வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து போனோம்னா ஃபேமிலியாக நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி கலர் மாம் அண்ட் டாட்டர் காம்போவில் வந்து இது ஒன் ஆஃப் தி கலர்ஸ். கலர்ஸுமே அவ்வளோதாங்க, அவ்வளோ வெரைட்டிஸாக இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷனில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னாலும் நம்ம வந்து இவங்கக்கிட்ட சொல்லி பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ் நீங்கள் க்ரியேட்டிவிட்டி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய க்ரியேட்டிவிட்டியை வந்து தட்டி எழுப்பலாம். நீங்கள் நினைக்கிறத வந்து அவங்க வந்து கிளாத்தில் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. பாருங்க இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு மாம் அண்ட் டாட்டர் கலெக்ஷன்ஸ் தான். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி வேர்ஸ்க்குமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. நான் எல்லா கலெக்ஷனையும் வந்து டிஸ்பிளே பண்ண முடியல. ஸோ ஓவராலாக ஒரு லுக் காட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய டிசைனர்ஸுமே அப்படி தான், நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டில் போகிறோன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக நம்ம முன்னாடியே ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறாங்க. நம்மளோட அவுட்ஃபிட் நமக்கு இப்படி தான் வரணும்னு நம்ம நினச்சி போகக்கூடிய அந்த அவுட்ஃபிட் வந்து அவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்னு தெரியும். இல்லை நம்ம வந்து இந்த மாதிரியான பேண்டமிக்கில் நான் வந்து ஷாப் போகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் பேபிஸ்லேருந்து இருக்கக்கூடிய கவுன் ஐட்டம்ஸ் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு ஒரு ஃப்ராக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஒன்றை விட இன்னொன்று வந்து பயங்கர யூனிக்காக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ்லேயுமே இருந்துச்சு. இதில் லேயர்ஸ் கூட அதிகமாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். யூனிக்கான் கலரில் வந்து ஃப்ராக் வாங்குறதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் யூனிகான் கலரில் அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான ஒரு ட்ரெஸ்ஸு. இதுவுமே நமக்கு 6 மந்த்ஸ் பேபிஸ்லேருந்து நம்ம எவ்வளோ பெரிய பொண்ணு இருந்தாலும் அந்த பேபிஸ்க்குமே அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தராங்க.
எனக்கு வந்து இருந்ததுலே ரொம்ப 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 அட்ராக்டிவாக என்ன கவர்ந்த ஒரு ஃப்ராக்னா இது தான். நான் வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ராக் தான் வந்து என் மைண்ட் செட்டில் வச்சுட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ப்ளூ கலரும் அப்படி தாங்க, நம்ம நைட் வேர் பார்ட்டிக்கு வந்து ஒரு மாதிரி ஷர்ட்டெலாம் போகணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது அவங்களோட பேட்டர்ன்ஸ் தான். உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் டிஃபர் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பாய் பேபிஸ்க்கு. பாய்ஸ்க்கு வந்து அவ்வளோவா வந்து என்ன சொல்கிறது வீடியோ இது பண்ணல, ஏன்னா கேர்ள்ஸோட கலெக்ஷன்ஸ்லேயே நான் வந்து அப்படியே மயங்கிட்டேன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து பாய்ஸ் செக்ஷன் பார்க்கணுன்னாலும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. பாய்ஸ்க்குமே நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, நம்ம நார்மலாக வேர் பண்ணக்கூடிய பலோசோ பேண்ட்ஸ் கூட இவங்க கிட்டே வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்பவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம நார்மலாக போடக்கூடிய பேண்ட்ஸில் கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க்ஸு தென் பீட் ஒர்க்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நமக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி இவங்க பேண்ட்டுக்கு எல்லா பேண்ட்ஸ்க்குமே பண்ணியிருக்காங்க. நமக்கு வேணும்னா அவங்க வந்து மற்ற கலர்ஸ்லையும் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். யூனிக்கான கலர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஒயிட், பிளாக்கு, பிங்க்கு, ரெட் அந்த மாதிரி கலர்ஸில் வந்து இவங்களே பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு வேறு கலர்ஸ் வேணும்னாலும் அவங்க இந்த மாதிரி பண்ணித்தரதாக தான் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். பலோசோஸு, லெக்கின்ஸு, ஸ்ட்ரைட் கட் பேண்ட்ஸு அந்த மாதிரி பேண்ட் வெரைட்டிஸ்லையுமே இவங்களோட கைத்திறமையை வந்து காட்டியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு போன்ச்சோஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்ட்டிவேர் கவுன்ஸ்க்கு வந்து மேலே வந்து இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கிராண்டு ரிச் லுக்காக தெரியும். இல்லை நம்ம சாரீஸ் ட்ராப் பண்ணி கூட வெஸ்டர்ன் இண்டோ வெஸ்டர்ன் கலெக்ஷனாக நம்ம நம்மளோட சாரீஸை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு இந்த பேன்ச்சோஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. இது மட்டும்தான் அவைலபிளாக இருக்கா அப்படின்னா இல்லை, நம்ம ட்ரெடிஷ்னல் வேர்க்கான ஹிப்பெல்ஸுமே இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்ன கலர்ஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தராங்க. பீட் ஒர்க்ஸ் இருக்குது, குந்தன் ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்குது. இதுமே உங்களுக்கு வந்து ரீசனபிளான ரேட்டில் தாங்க இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1500 ரேஞ்சஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு இது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த போன்ச்சோ. இது வந்து நம்ம வந்து சாரிக்குமே வேர் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் நம்ம வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குமே மேலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்படியெல்லாம் மிக்சட் மேட்ச் பண்ணி போட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரியெல்லாம் நிறைய க்ரியேட்டிவாக பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம வர்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 மினிட் சாரீ ஆர் ட்ராப்பிங் சாரீ இல்லாட்டி ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ தாங்க. இதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ என்ன சொல்கிறது யூனிக் பீசஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளவுசஸ் பாருங்கள், ஒரு சாரீக்கு பண்ணியிருக்க ப்ளவுஸ் டிசைனை வந்து இன்னொரு சாரீ கலருக்கு கூட பண்ணல. ஒரு ஒரு கலருக்குமே யூனிக்கான பேட்டர்ன் வந்து செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2 மினிட் சாரீன்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரெடி ஆகணும், டக்குன்னு ரெடி ஆகணுன்னா அப்படியே எடுத்து கிளிப் பண்ணிவிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரியான மாடலில் தான் இருக்குது. தென் நம்ம நார்மலாக போடக்கூடிய குர்த்திஸுங்க, இந்த குர்த்திஸ் கூட அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டைலில் வேணும், என்ன மெட்டீரியலில் வேணும், என்ன அது மட்டும் நம்ம சொன்னோம்னாலே போதும் அவங்க அதையுமே நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி எல்லாமே வெஸ்டர்ன் மட்டும்தான் இருக்கா, நான் சாரீ தான் கட்டுவேன், எனக்கு சாரீக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையாப்பா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. சாரீக்குமே இவங்க வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட சாரீஸ் சில்க் சாரீஸே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த சாரீஸ் எடுத்து இவங்கக்கிட்டயே கஸ்டமைஸ் பண்ண கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம எடுத்த சாரியை இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொல்லியும் சொல்லலாம். இப்போ இவங்க ஒரு சாரீ வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்க பீஸ் வந்து காமிச்சிருக்காங்க. சாம்பிள் பீஸ் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து சில்க் சாரீ எடுத்து கொடுத்தா அதில் நம்ம கேட்குற மாதிரி கட் ஒர்க்ஸு இல்லாட்டி பீட் ஒர்க்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்ஸ் வேணுமோ அந்த ஒர்க்கை வந்து அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுவுமே டைமிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக ஷாப்பை வந்து ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் வந்து இவங்கக்கிட்ட சாரீ எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்லாம் பண்ணி தருவாங்களா, நாங்கள் வாங்கின சாரீக்கு பண்ணி தருவாங்களா பண்ணித்தர மாட்டாங்களா அப்படின்னு டவுட் இருந்தால் டவுட்டே வேண்டாங்க. நீங்கள் வந்து சாரீ வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க்குக்கு என்ன காஸ்ட்டோ
அது மட்டும் நம்ம பே பண்ணிக்கலாம், அந்த மாதிரியுமே இவங்கக்கிட்ட இருக்குது. இல்லை நான் வந்து வெளியெல்லாம் போய் தொலாவ முடியாது, நான் இவங்கக்கிட்டேயே சாரீ எடுத்து இவங்கக்கிட்டேயே கொடுத்துக்கலாம் அப்படின்னாலும் இவங்கக்கிட்டேயுமே சில்க் சாரீஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற கலர் காம்பினேஷன்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணித்தர சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். இவங்க வந்து ப்ளவுஸ்க்குமே இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஒர்க் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் இவங்கக்கிட்ட கிளியராக சொன்னீங்கன்னா இவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தருவாங்க. இது வந்து ஒரு கஸ்டமருக்காக பண்ணி வச்சுருக்க பீஸை தான் நமக்கு வந்து டிஸ்பிளேல காமிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கலெக்ஷன்ஸ் ஒன்றுமே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.